சாலை பாதுகாப்பு குறித்து தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் சாலை விபத்து என்றால் என்ன என்பது குறித்து அறிந்து கொள்வோம் சாலையில் செல்லும் வாகனமானது மற்றொரு வாகனத்தின் மீது மோதி அதனால் ஒரு நபருக்கு இறப்போ அல்லது காயமோ ஏற்பட்டால் அந்த செயல் சாலை விபத்து என்று அழைக்கப்படுகிறது உலகில் நடைபெறும் காயம்படுவதால் ஏற்படும் பத்து இறப்புகளில் முதன்மையானதாக சாலை விபத்து திகழ்கிறது உலகில் ஒவ்வொரு வருடமும் ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் சாலை விபத்தால் இறக்கின்றனர் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் உலகில் நடைபெறும் மோசமான சாலை விபத்துகளில் இந்தியாவில் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இறக்கின்றனர் என்றா பாருங்களேன் சாலை விபத்து நடைபெற முக்கிய காரணங்கள் குறித்து நாம் காண்போம் வாகன ஓட்டியால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதால் நாற்பது சதவீதம் விபத்துக்கள் நடைபெறுகின்றன உலகில் ஒவ்வொரு மூணு நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை சாலை விபத்தால் இறக்கிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்களேன் கவனக்குறைவாக வேகமாக ஓட்டுவதால் பதினஞ்சு சதவீதம் விபத்துக்கள் நடைபெறுகின்றன உறங்கியபடி ஓட்டுவதால் விபத்துக்கள் நடைபெறுகின்றன முன்னே செல்லக்கூடிய வாகனம் தரும் சிக்னலை கவனிக்காதனால் பதினஞ்சு சதவீதம் விபத்துக்கள் நடைபெறுகின்றன பாதசாரிகள் சாலை விதிகளை மதிக்காமல் கடப்பதால் பதினஞ்சு சதவீதம் விபத்துக்கள் நடைபெறுகின்றன கவனக்குறைவாக கடத்தல் தகுந்த இடத்தில் கடப்பது கிடையாது சாலை வளைவுகளில் சாலையை கிடைப்பதனால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன பயணிகளால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் குறித்து நாம் காண்போம் வாகனத்திற்கு வெளியே தலை கை கால்களை நீட்டுவதால் விபத்து ஏற்படுகிறது தொங்கியபடி படிக்கட்டுகளில் செல்லுதல் கூரை மீது அமர்ந்து செல்லுதல் ஆகிய காரணங்களினால் சாலை விபத்துக்கள் நடைபெறுகின்றன வாகனங்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் குறித்து அறிந்து கொள்வோம் பிரேக் பிடிக்காமல் போவதால் வாகன விபத்துக்கள் நடைபெறுகின்றன ஆம் பிரேக் நாம் சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் போதுமான வெளிச்சம் இல்லாததனால் வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாகின்றன அதிகமான சுவையுடன் வாகனங்களை ஓட்டுவதனால் வாகன விபத்துக்கள் ஏற்படுகின்றன மோசமான சாலைகளால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் குறித்து அறிந்து கொள்வோம் வாருங்கள் உடைந்த சாலைகள் மோசமான சாலைகளால் விபத்துக்கள் நடைபெறுகின்றன ஊரக சாலைகள் அணுகு சாலைகள் இல்லாமல் நேரடியாக பிரதான சாலையை இணைப்பதனால் விபத்துக்கள் நடைபெறுகின்றன வேகத்தடை அனுமதியின்றி போடப்படுவதால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன காலநிலையினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை காண்போம் புகைமூட்டம் மற்றும் பனிமூட்டம் பனிப்பொழிவு ஆகியவற்றினால் விபத்துக்கள் நடைபெறுகின்றன மழையினால் விபத்துக்கள் நடைபெறுகின்றன தொடர் பனிப்பொழிவினால் விபத்துக்கள் நடைபெறுகின்றன பல புள்ளி உரங்கள் தொடர்ந்து சாலை அரசால் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறில் பத்து நகரங்களில் நடந்த சாலை விபத்துகளில் சென்னையில் மட்டும் எட்டு ஆயிரம் சாலை விபத்துக்கள் நடந்துள்ளது என்றால் பார்த்து ஒவ்வொரு வருடமும் சாலை விபத்துக்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன ஹெல்மெட் அணியாமல் இருப்பதனால் அதிக சாலை விபத்துக்கள் நடைபெறுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன நாம் இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டுமென்றால் நமது குழந்தைகளுக்கு சாலை விதிகள் குறித்து கற்றுத்தர வேண்டும் சிக்னல் பார்த்து கடக்க கற்றுத்தர வேண்டும் ஆம் நில் கவனி செல் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் கவனமாக ஒளிகளை கேட்டு கடக்க வேண்டும் சாலைகளை விடையாடாமல் ஓடாமல் கடக்க வேண்டும் நடை பாதையில் நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் வாகனங்களுக்கு வெளியே கை நீட்ட கூடாது என்பதை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் வளைவுகளில் கடக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவசரப்பட்டு சாலையை கடக்கக்கூடாது இரண்டு புறமும் பார்த்துதான் சாலையை கடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் நாம் சாலையின் இடதுபுறமாகவே செல்ல வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் வரி குதிரை கோடு போடப்பட்ட இடத்தில் சாலையை கடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொடுக்க வேண்டும் ஆம் நம் குழந்தைகளுக்கு விளையாட்டு போக்கில் பல விளையாட்டுகள் மூலமாக சாலை விதிகளை நாம் கற்றுக்கொடுக்கலாம் பெரிய குழந்தையாக இருப்பதனால் குறுக்கெழுத்து போட்டி வைத்து சாலை விதிகளை கற்றுக்கொடுக்கலாம் பச்சை சிவப்பு விளக்கு விளையாட்டு என்று ஒன்றை கற்றுக் கொடுக்கலாம் குழந்தைகளை வட்டமாக ஓடச் செய்து ஓடுகின்ற ஒரு நபர் சிவப்பு அல்லது பச்சை என்று கூறும்போது அதற்கு தகுந்து நின்று ஓடி கற்றுக்கொள்ளலாம் நீல் செல் என்ற விளையாட்டை விளையாடச் செய்யலாம் இப்படி பல விளையாட்டுகள் மூலம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் சாலை பாதுகாப்பு குறித்து அறிந்து கொண்டீர்கள் நன்றி வணக்கம்